பிரபுதேவா இயக்கத்துல விஜய் நடித்த படம் தான் போக்கிரி. 2007 ஜனவரி 12 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கோட 15 கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அண்ட் இதை விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியால திருவிழா போல செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அசின் லீட் ரோல்ல நடித்திருந்த போக்கிரி படத்துல பிரகாஷ் ராஜ், நாசர், வடிவேலு, ஸ்ரீமன், நெப்போலியன் இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருப்பாங்க. முமைத்கான் மற்றும் பிரபுதேவா சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருப்பாங்கல்ல. இந்த படத்தோட ஷூட்டிங் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவில நடந்துச்சு. 2006 தெலுங்குல வெளிவந்த போக்கிரி படத்தோட ரீமேக் தாங்க விஜய் நடித்த போக்கிரி படம். ஆனா ரீமேக் படம் அப்படின்ற மாதிரி இல்லாம ஆக்சன் சீன்ஸும் விஜயோட மாசான நடிப்பும் படத்தை மிகப்பெரிய அளவுல ரசிக்க வச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். காமெடி, ஆக்சன், மியூசிக் என எல்லாத்திலுமே ஸ்கோர் செஞ்சது போக்கிரி படம். 200 மேல ஓடி பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல ரெஸ்பான்ஸையும் வசூலையும் பெற்றுக் கொடுத்துச்சு. 2009 லண்டன்ல ப்ளூ ரேவ்ல போக்கிரி படம் வெளியிடப்பட்டுச்சு. 2019 விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு போக்கிரி படம் ரீ ரிலீஸ் ஆச்சு. தமிழ்ல பிரபுதேவா முதன் முதலா டைரக்ட் செய்த படம் இந்த படம் தாங்க. முதல் படமே பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இந்த படத்துக்கு மணி சர்மா இசையமைச்சிருப்பாரு. தெலுங்குல பயன்படுத்திய 2 பாடலோட இசைய தமிழ்ல பயன்படுத்தி இருந்தாங்க. அதே போல 1958 சாரங்க தாரா படத்துல இடம்பெற்ற வசந்தமுல்லை பாடலும் ரீமேக் செய்து பயன்படுத்தப்பட்டுச்சு. 2007 பொங்கலை முன்னிட்டு போக்கிரி படம் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. போக்கிரி படம் முதல் நாளே அமெரிக்காவில ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இந்த படம் தமிழகத்துல மட்டும் 6 அதிகமான தொகையை வசூல் செஞ்சிருந்ததான். தமிழகத்துல மட்டும் மொத்தம் 142 தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. கேரளாவில 100 கடந்து ஓடி இருந்தது. புரி ஜெகநாத் இயக்கிய இந்த படம் தமிழ் மட்டும் இல்லாம பல மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்டுச்சு. எல்லா மொழிகளையுமே இந்த படம் பிரம்மாண்ட சக்சஸ் கொடுத்துச்சுங்க. தமிழ்ல போக்கிரி அப்படின்ற ஒரு பெயர்லயும் ஹிந்தியில வாண்டட் அப்படின்ற ஒரு பெயர்லயும் பிரபுதேவா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. 2 மொழியிலுமே வில்லன் ரோல்ல பிரகாஷ் ராஜே நடிச்சிருப்பாருங்க. இந்த படத்துல வடிவேலு பேசும் வடப்போச்சு, பிளான் பண்ணி பண்ணணும், பாடி சோடா, மண்ட மேல இருக்க கொண்டைய மறந்துட்டேனே அப்படின்ற டைலாக் எல்லாம் வேற லெவல் ஃபேமஸ் இல்லையா. இந்த டைலாக்ஸ் எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா பல படங்களை இந்த டைலாக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல விஜய் பேசும் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக்கும் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு 15 கடந்து முடிந்த போக்கிரி படத்தை சோசியல் மீடியால பல பேர் செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு. சோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்ப பாக்கலாம். ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவர்ல இருக்கிறதுனால நம்ம பைக்ல போகும்போதோ காத்து தூசோ படாது. ஏன்னா இதுல டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.